வெனிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருமண பொருத்தத்தில் தற்போது நடக்கும் தசா புத்திகள் இருவருக்கும் கவனிக்க வேண்டும். அது இருவருக்கும் 6-8 தசா புத்திகளாக இருப்பின் திருமணம் செய்யலாமா, செய்யக்கூடாது எனில் வேறெந்த பாவ தொடர்புகள் பொருந்தாது ஐயா, விளக்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது திருமணம் நடக்கும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ தசா புத்திகள், அதாவது ஆணுக்கு 6-8 பெண்ணுக்கு 6-8 வரும்போது வேண்டாம் சொல்கிறோம். வேறு என்ன பாவங்கள்னா 12வது பாவத்தையும் எடுத்துக்கலாம், 12வது பாவத்தையும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து 4வது பாவத்தையும் எடுத்துக்கலாம். அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கக்கூடிய பாவங்கள் வந்து 4, 6, 8, 12 சார். 10 ஓரளவுக்கு பரவாயில்ல, அது விட்டுடலாம் ஓரளவுக்கு. ஏன் 4வது விட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 4, 12 ஏன் சொல்கிறேன்னா, இது 5வது பாவத்துக்கு 8, 12வது விடா போயிடும். 4வது பாவமும் 12வது பாவமும், 12ங்கிறது பொதுவாகவே நம்ம டீ ப்ரொமோஷன், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது நம்ம டீ கிரேடுன்னு சொல்கிறோம். 12வது பாவங்கிறது நம்முடைய திறமைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நமக்கு புத்தியில் ஒரு 12 வரும்போது நம்மளுடைய எபிலிட்டி வந்து டெம்பரவரியாக குறைஞ்சி போகும். அதனால் அந்த 12வது வீட்டை ஒத்திக்கிறோம். 4வது வீட்டை ஏன் சொல்கிறேன்னா, பொது 5க்கு 12 திருமணம் அப்படின்னாவே ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, கலகலப்பு இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த என்டர்டைன்மெண்ட் சினிமா திருமணம், அதாவது சினிமா பார்க்குறவங்க யார் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு 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 பட்டிமன்றம் வந்தது. ஆக்சுவலாக சினிமா பார்க்குறவங்க யார் அப்படின்ட்டு, என்ன ஏஜ் குரூப்பு அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக சினிமா பார்க்குறவங்க அந்த ஏஜ் குரூப்புங்கிறது ஒரு 30 வயசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சினிமா அதிலும் எப்போ அதிகமாக பார்க்குறாங்கன்னா, திருமணம் அந்த 30 வயசுக்குள்ளே குரூப்பில் எந்த எங்கே அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் ஆகிட்டு அந்த ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் தான் நிறைய பொழுதுபோக்கு சினிமா இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு. உதாரணத்துக்கு என்ன, நான் கூட இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு 22, 23 வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் வந்து ஒரு 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் இந்த 24 வருஷத்தில் 4 தடவை தான் தேட்டருக்கு போயிருக்கேன். அது 4 தடவை 3 தடவை வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே, மீதி ஒரு படம் வந்து அப்புறம் ஒரு 4 வருஷமோ 5 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கேன், அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமா பார்க்குற பழக்கமே எனக்கு இல்லை இயற்கையாகவே. அது எனக்கு 5வது வீடு 4 தொடர்பு கொள்றதால சுக்கரனாக இருந்து. ஆனால் இது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பொதுவாக அந்த அமைப்பில். அந்த வகையில் இங்கே வந்து நாம் வந்து இந்த 5வது வீட்டை கெடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. 4வது பாவம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்காதுங்கிறதுனால நம்ம 4வது வீட்டையும் எடுத்துக்கிறோம். 6, 8 ஃபஸ்ட்டு, 2வது வந்து 12 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 4வது பாவத்தையும் எடுத்துக்கலாம். இந்த பாவ தொடர்புகள் இல்லாமல் மீதி பாவங்கள் 5, 11, 3, 9 இதெல்லாம் வந்து இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் திருமணம் தாமதங்கிற புக்கு படிச்சிங்கனாவே நிறைய இடத்துல நான் போடும்போது என்ன பண்ணேன், 4, 6, 8, 12 அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும். இந்த 6, 8, 12ங்கிறது நம்ம வகுப்பில் சொன்னாலும் கூட நிறைய நேரத்தில் வந்து 4வது பாவத்தையும் கூட சேர்த்துக்குவேன். அது காரணம் என்னென்னா, 5வது பாவத்துக்கு அது 12வது பாவமாக இருக்கிறதால ஒரு கலகலப்பாக இல்லாத சூழலை உருவாக்கிடுங்கிறதால என்ன, அந்த 4வது பாவனை வந்தாலே வேலை போல அதிகமாகிடும். ஒன்று. 2வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் இருக்காது, கற்பனை உணர்வு உணர்ச்சிகள் இருக்காது. அதனால் நம்ம 4வது பாவமும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார்.